இந்த 42 அப்படின்னா வந்து 41க்கு அப்புறம்லாம் ஒன்று வருமே, அதுதானே கரெக்ட் தானே அது? இல்லை 43க்கு முன்னாடி ஒரு நம்பர் என்னடா திடீர்னு சன் மியூசிக்கில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்றீங்களா? இல்லை எங்கள் ஒரே குழப்பமாயிடுச்சு, யாரா நீன்றீங்களா? 92.7 பிக் எஃப்எம்ல சட்ட சாயங்காலத்தில் பாலாஜியாக்கு ஏன் கூட நீங்கள் பண்ணுறா இருக்கிறது டேக் இட் ஈஸி. ஆனால் என்ன தரமாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதேச்சியாக ஃபோனை எடுத்து ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிறேன், இன்னைக்கான இந்த கிளைமேட்டு வெதர்லாம் வந்து தெரியும்ல, அது கிளைமேட்டாக வெதரானு இன்னும் இருக்குல்ல எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்கூலில் இருக்கிற இங்கிலீஷ் மிஸ் பிரியா மிஸ் 8வது படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, அது மறந்து போயிடுச்சு. அதான் அந்த மாதிரி ஃபோனில் வந்தது அங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இன்னைக்கு நம்மளோட அதிகபட்ச வெப்பநிலை வந்து 42 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. இது என்ன மாதம்? இப்போ தானே இந்த மார்ச்சா என்னது, ஏப்ரல் மாதமா? ஏப்ரல் மாதம் 3 நாள் ஆயிருக்குது, இப்போ வந்து 42 டிகிரி. 42 டிகிரிலாம் எப்போ வரும்? நல்லா யோசிச்சு பார்த்தா ஜூன் மாதத்தில் இந்த கத்திரி வெயில் முடியும் போது கடைசி 4 நாளைக்கு புரட்டி போட்டது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் வரும். வேலூர் தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் அதிகமாக பதிவானது வரும். அடுத்த 4 நாளைக்கு வரலாறு காணாத வெயில் அடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு போடுவாங்க. இது எப்போனா அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து 5 நாள் 6 நாளில் வரும். ஆனால் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதியே 40-42 டிகிரி அடிக்குதுன்னா ஐயோ, மீதி இருக்கிற 4 மாதம் என்ன பண்ணுவோம், எங்க போவோம், எப்படி போய் இருப்போம், எப்படியாவது ஃபாரின் போயிருந்தோம், அங்கே சாரோட பிடிச்சி பங்களாதேஷில் போய் தங்கிடலாம்னு நினைக்கிறேன். இதேமா நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கிற கிக்கிற குக்கிறன்ற மாதிரி எல்லா ஐட்டு திச்சி படாட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ கடுப்பானாலும் சம்மந்தமே இல்லாமல் சம்மஜாலே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மனசை தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங். ஃபார் ஆல் தட் அண்ட் மோர், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவானாலும் சமத்து பையனா சமத்து பண்ணா சுச்சு பிச்சி அப்படின்ற மாதிரி சம்மஜாலே கிளங்கி இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இதை சொன்னேன் அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வந்து அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. யார்றீங்களா கேட்டுனுக்குறேன், நீங்கள் தான். 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது கடந்த 10 நாளாக ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லுறோம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பிக் எஃப்எம்ல உங்கள் குடும்பத்தோட திருப்பதி கொண்டு போகிற மங்கள தரிசனம் அப்படின்ற ஒரு போட்டி நடக்கிறது தெரியும்ல, தெரியாமல் எப்படி இருக்க முடியும், அதானே சொல்கிறேன் இப்போ வாய் திறந்தாலும்ன்றீங்களா? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக்டிசி கேட்டுன்னு இருக்கும்போது நான் என்ன அங்கிள் பண்ண முடியும், மங்கள் தீப் ஊதுபத்தி கம்பெனிக்கிட்ட எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 400 பேரை எங்கள் சார்பாக உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறோம், நீங்கள் அவங்கள திருப்பதி கொண்டு போயிட்டு நல்ல நிம்மதியான தரிசனத்தை தந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லட்டியை வாங்கி அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமாக நீங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்கான ஒரு போட்டி தான் இது. பரவாயில்ல, போட்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் அது டெய்லியாக சொல்லணும் இருப்பேன்றீங்களா, அது ஆள் சேர்க்குற வரைக்கும் சொல்லணும்ல. அந்த மாதிரி இன்றைக்கி நேரத்துமா நீங்கள் செய்ய வேண்ட அதே விஷயந்தான். விஜய் டிவிலையோ சன் டிவிலையோ கே டிவிலையோ இந்த மங்கள் தீப் ஊதுவந்தியோட ஆட் வந்ததுன்னா நல்லா பாருங்கள், அதில் 2-3 கோயில் வரும். அதில் ஏதாவது ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னால் அங்கிள் சொன்ன பதில் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உங்களை திருப்பதிக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் அங்கே போய் நிம்மதியான தரிசனம் பார்த்து திரும்பி வரைக்கும் கூட்டினு வருவோம். அப்படி டிவியிலலாம் பார்க்க மாட்டேன்டா, டிவி பார்த்தே ரொம்ப நான் பேட்டா எங்கே கொடுக்குறாங்கடான்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் பிக் எஃப்எம் ஓடதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் எடுங்க. அதில் மெசேஜ் அமைச்சா 2 ரூபா போவோம் அப்படின்றனால மெசேஜ் கூட தேவையில்லை, வாட்ஸ்அப்பில் போயிட்டு 9025927927 நம்பருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அமைச்சிருங்க, இந்த கோயில் தண்டாது அப்படின்ட்டு இமீடியட்டாக நானும் 5 மினிட்டாக உங்களுக்கு கால் பண்ணுவோம், நம்மளாம் சேர்ந்து சந்தோஷமாக திருப்பதி போகலாமே. ஓகே, முடிஞ்சு போச்சு இந்த போட்டி. இதை இன்னும் 2-3 நாளைக்கு நான் எப்படி சொல்லி தான் ஆவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸ் டேட்லேயே உங்களுக்கு ஒன்று கூட்டிட்டு போவோம். இல்லைனா அங்கிள் இந்த மாதிரி லாஸ்ட் 4 சீட்டு அந்த இடத்துல தான் இருக்குது அப்போல்லாம் கேட்க வேண்டியிருக்கும், இல்லைனா நீங்களே டேய் 16ஆம் தேதி ஃப்ரீ நாங்களாம் நம்ம எங்களை அப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னா அந்த டேட்லேயே போயிடலாம். ஓகே, நீங்கள் கேட்டுனுங்கிறது டீ கிடி சிபி பாலாஜி டாய். இந்த சைக்கிளை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இப்போ தான் ஒரு பையன் சைக்கிளிஸ்ட் ஆவேன் அவன் கால் பண்ணான். யாரா நீ? நான் தான் பாலாஜி, இது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி. என்ன தெரியுமாவா, இந்த சைக்கிளிஸ்ட்லாம் அப்படி இருக்காங்களா, இவங்க வந்து ஒரு குரூப் இருக்காங்களாம், இவங்க ஏரியாவில் மொத்தம் 26-27 பேர் இருக்காங்களாம். இவங்க வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே காலங்காலத்தால் 3-4 மணிக்கு கிளம்பி அவங்க ஏரியாவிலேருந்து அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் சைக்கிள் எடுவாங்க, என்னை கொஞ்சம் மாட்டி அப்படி பாட்டுனே போடுவாங்களாம், திரும்பி வந்து அப்படியே வந்துடுவாங்களாம். இது மாதிரி வீக்கெண்ட் வீக்கெண்ட் பண்ணுறதுனால உடம்பு நல்லாயிருக்கும், அதுக்கு தான் எங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள்லாம் தேவைப்படுது. ரோட் பேலன்ஸ், டெரைன், ஆல் டெரைன் வெஹிக்கிள், இந்த மாதிரிலாம் பல கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் பெருமை பீத்திக்கிறாங்க அங்கிள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் கேட்கலன்னா மறுபடியும் ஒரு சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா, சைக்கிள்லாம் எவ்வளோ இருக்கும், 3000 ரூபா இருக்கும்ல, இப்போலாம் சைக்கிள் 17000 ரூபா, 20000 ரூபா, 25000 ரூபா, 35000 ரூபா, 70000 ரூபாக்கெலாம் சைக்கிள் இருக்கா. நேற்றுக்கு ஒரு சைக்கிள் கடை போனதுக்கப்புறம் அப்படியே பார்த்து வில வெளுத்து போயிட்டேன், எல்லாம் ஃபாரின் சைக்கிளாக இருக்குண்டான்றீங்களா, இல்லை நம்ம ஊர் சைக்கிள் கம்பெனிலே இப்போலாம் 20000 ரூபா சைக்கிள், சாதா சைக்கிள் இருக்குல்ல போஸ்ட்மேன் வருவார் ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் எவ்வளோ தருமா இப்போது, 4700 ரூபா.
ஏய் அது அதானே இருக்கலையே கம்மி 1500 அதை நான் நினச்சிருந்தேன். ஆனால் எப்போ தருமா 20th century தான் அதெல்லாம் அவ்வளோ. இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து 4500 போஸ்ட் பேண்ட் சைக்கிள். அந்த மாதிரி அந்த பையன் என்ன தருமா சொன்னால், இன்னொன்று வந்து நிறைய சைக்கிள் கிளப்லாம் இருக்கான் இப்போ சென்னையிலேயே. அதாவது யாருக்காவது அந்த கிளப்பில் சேரணும்னா காசுலாம் கட்டணும் அப்படிலாம் கிடையாது, ஆர்வம் இருந்து ஒரு சைக்கிள் இருந்தால் போகிறோம், அவங்க வந்து இதில் சேர்ந்து அவங்களோட ஃபிட்னஸை பேணி பார்த்துக்காத்துக்கலாம். கூகுளெலாம் இதுக்கான நிறைய குரூப் இருக்குது, நீங்கள் தான் பட்டிக்காடா உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாமல் சும்மா அந்த சைக்கிள்காரங்களாம் குறை சொல்லுங்கிறீங்க, செம்ம தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பயங்கரமாக பேசி நானும் பஞ்சு மட்டும் பயங்கரம் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு கோட்டுருப்புறம் அந்த ரோட்டில் வந்து அண்ணா லைப்ரரியெலாம் இருக்குல்ல, அதே ரோட்டில் வந்து சைக்ளோ கஃபே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணமான்னு கூட தெரில. ஆனால் இது என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டல் ஃபுல்லாக சைக்கிளாக மாட்டி வச்சிருக்காங்க, எல்லாத்துலேயும் சைக்கிளாக இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் வெளிலேருந்து பார்க்கும்போது சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கான ஒரு இடம் மாதிரியே இருக்குது. பரவாயில்ல, சைக்கிள் அதிக விலைக்கு விற்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதுலேயும் இருக்கிற பிஸ்னஸ்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கேட்டுக்கிறது சைக்கிளை பற்றி போலாம். ஆங்கிதம் அடைஞ்ச பாலாஜியோட டீ டிசி டாக்குன்டாக்குன்டாய். ஆனால் இது மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கணும் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்து போகிற குரூப்பு கொஞ்சம் ஒரு நாலு கம்பெனி இருக்கும்ல, ஏதாவது நம்மளுக்கு சனி ஞாயிறு பண்ணுறதுக்கு இருக்கும். நான் எங்கள் ஏரியாவில் போய் கிரிக்கெட் விளையாடுவேன் செம்ம ஜாலி, ஆண்ட்ராம்ஸ் கிரிக்கெட்லாம் நைட் விளையாடுவோம் நாங்கள், பேட்டில் பட்டா ஒரு ரெண்டு உடம்புல பட்டா அவுட்டு செம்மையாக இருக்கும். நேற்று வாழ்ந்து கட்டு ஜமீன்தார் வீடு மாதிரி இருக்கிற ஒரு மாலுக்கு போயிருந்தான் அங்கிள், போயிட்டு வெலை வெளுத்து போயிட்டேன். ஸ்பென்சர் பிளாசாவாடா சொல்கிறேன்றீங்களா, இல்லை ஸ்பென்சர் பிளாசாவில் கூட ஒரு 50-100 பேரை நம்ம இப்போ பார்க்கலாம், ஏன்னா செம்ம பெருசு இன்னும் நிறையா கடலாக இருக்குல்ல. இப்போ தான் ஆரம்பிச்சது இந்த மாலு, ஆனால் இன்னத்துக்கு போய் பார்த்தா இருக்கிற எல்லா கடையுமே மூட்டாங்க. வெறும் செக்யூரிட்டி ஒன்றி பயத்தில் இருக்கார், ஐயோ பேய் வரக்கூடாது யாருமே இல்லையா நம்ம தனியாக என்ன பண்ணுவான்ற மாதிரி. இந்த மாலை ரவி மாலுன்னு ஒன்று இருக்கேன், 9.7 பிக் ஃபுல்ல பாலாஜி ஒரு டேடி சீக்கிரம் இருக்கும்போது தேனாம்பேட்டை ஹயாத் ஹோட்டல் பக்கத்தில் ரவி மால் அப்படின்னு ஸ்டைலிஷாக ஒரு மாலை ஆரம்பிச்சாங்கல்ல, தான் எதுக்கு இருக்கோம் தன்னை எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு தனக்கே தெரியாத ஒரு மாலை இத்தனால இருந்தது. சரி யாருமே போகிறதில்ல போல, ஆனால் கடலாம் நிறையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் போவே இல்லை. இன்ஃபேக்ட் அதோட ஓப்பனிங் செரமனிக்கு பிக் எஃப்எம்லேருந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணோம், நாங்களாம் போயிட்டாங்க. ஏய் நேர்களே, நாங்கள் ரவி மாலில் இருக்கோம் நேர்களேன்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சா அங்கே போயிட்டு நின்று பேசணுமே. ரேடியோ பண்பாடு படி 20 தொட்டு தொடர்பு அட்டு பாரம்பரியம் வச்சுல அது அதெல்லாம் நாங்கள் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் முன்னாடி போயிருந்தேன். இப்போ நேற்று போய் பார்த்தா அட ஆத்தான்ற மாதிரி எதுவுமே இல்லைங்கள், ஃபுல்லாக எல்லா கடையும் காலி பண்ணிட்டாங்க. கரண்ட்டு கூட கிடையாது, ஏசி கிடையாது, எதுவும் கிடையாது, மொத்தமே ஒரே ஒரு காப்பி கடை இது. அதுவும் எங்கன்னா யாராவது வந்து அங்கே வந்து எதாவது இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்து இழுத்துக்கிட்டு ஆத்திர அவசரம்னா எதாவது ஆகும்ல, வாட்ச்மேனுக்கு தண்ணி கொடுக்க ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக ஒரே ஒரு காப்பி சாப்பிச்சிருக்காங்க. மற்றபடி மொத்த கடை மொத்த மாலும் காலி. அங்கே இருக்கிற ஒரு 4 எம்ப்ளாயிஸ் வண்டி வேர்த்து விறுவிற்க ஒக்கல்லோ கண்ணுறாங்க. சரி கரண்ட்டு கிடையாது, ஏசி கிடையாது, சேல சேல்ஸு கிடையாது, கஸ்டமரும் கிடையாது, பயமாக இருக்குது, பகல்லையே பெய் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்குன்ட்டு. ஏன் அப்படி ஆச்சு, மால் தான் இப்போ ஐ பிக்கப் யோ கைசா இருக்கு, எப்படி இந்த மால் ஒண்டி பயங்கர பொக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல அங்கிள். அதாவது ஸ்பென்சர் பிளாசா இப்போ ஆரம்பிச்சு 20 அப்புறம் எப்படி இருக்கு, அது மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 6 ஒரு வருஷத்துல இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இட்ஸ் ரேமி மால் அப்படின்னு இதுக்கப்புறம் யாராவது பேஷனா உங்க வாயில சொன்னாங்க பொக்குன்னு குத்தி அது எப்படி இருக்குன்னு தெரியும் சொல்லுங்க. அந்த மால்னா ஆட்டோ கூட வரமாட்டேன்றாங்க ஏன்னு தெரியல. நேற்றி தான் போய் பார்த்தேன், நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்கள், யாருமே இல்லாத இடத்துக்கு போகணும். யாருக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே தம்பி, யூ ஆர் அ டீசன்ட் பாய், டோன்ட் கோ தேர். ஓகே தி டீ டிசி வித் மீ பாலாஜி டாக்குன்டாக்குன்டாய். நான் பைத்து டாக்கில் அங்கே போயிட்டு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இதை சொன்னேன் அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வந்து அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. யார்றான்றீங்களா கேட்டுனுக்குறேன், நீங்கள் தான். 92.7 மிக போல பாலாஜி ஒரு டீ டிசி கேட்டுன்னு இருக்கும்போது கடந்த 10 நாளாக ஒரே விஷயத்தை திருப்பி 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 வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பிக் எஃப்எம் உங்களை குடும்பத்தோட திருப்பதி கூட்டு போற மங்கள தரிசனம் அப்படின்ற ஒரு போட்டி நடக்கிறது தெரியும்ல, தெரியாமல் எப்படி இருக்க முடியும், அதான சொல்கிறேன் இப்போ வாய் திறந்தாலும் இல்லைங்களா. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேடிசி கேட்டு இருக்கும்போது நான் என்ன அங்கிள் பண்ண முடியும், மங்கள் தீப் ஊதுபத்தி கம்பெனிக்கிட்ட எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 400 பேரை எங்கள் சார்பாக உங்ககிட்ட அமுச்சு வைக்கிறோம், நீங்கள் அவங்கள திருப்பதி கூட்டு போயிட்டு நல்ல நிம்மதியான தரிசனத்தை தந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லட்டியை வாங்கி அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமாக நீங்கள் திருப்பதி போகிறதுக்கான ஒரு போட்டி தான் இது. பரவாயில்ல, போட்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் அது டெய்லியாக சொல்லணும் இருப்பேன்றீங்களா, அது ஆள் சேர்க்குற வரைக்கும் சொல்லணும்ல. அந்த மாதிரி இன்றைக்கி நேரத்துமா நீங்கள் செய்ய வேண்ட அதே விஷயம் தான். விஜய் டிவிலையோ சன் டிவிலையோ கே டிவிலையோ இந்த மங்கள் தீப் ஊதுவந்தியோட ஆட் வந்ததுன்னா நல்லா பாருங்கள், அதில் 2-3 கோயில் வரும், அதில் ஏதாவது ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னால் அங்கிள் சொன்ன பதில் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உங்களை திருப்பதிக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் அங்கே போய் நிம்மதியான தரிசனம் பார்த்து திரும்பி வரைக்கும் கூட்டினு வருவோம். அப்படி டிவியிலலாம் பார்க்க மாட்டேன்டா, டிவி பார்த்தே ரொம்பனா பேட்டா எங்கே கொடுக்குறாங்கடான்ற மாதிரி இருந்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஃபேஸ்புக் பேஜில் பிக் எஃப்எம் ஓடதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் எடுங்க.
அதில் மெசேஜ் அனுப்பிச்சா 2 ரூபா போகும் அப்படின்னாலும் மெசேஜ் கூட தேவையில்லை. வாட்ஸ்அப்பில் போயிட்டு 9025927927 நம்பருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, இந்த கோயில் தண்டாது அப்படின்ட்டு. இம்மிடியட்டாக நானும் பஞ்சு மிட்டாயும் உங்களுக்கு கால் பண்ணுவோம், நம்மளாம் சேர்ந்து சந்தோஷம் திருப்பதி போகலாமே. ஓகே, முடிஞ்சு போச்சு இந்த போட்டி. இதை இன்னும் 2-3 நாளைக்கு நான் எப்படி சொல்லி தான் ஆவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ஸ் ரேட்லேயே உங்களுக்கு ஒன்று கூட்டிட்டு போவோம். இல்லைனா அங்கிள் இந்த மாதிரி லாஸ்ட் 4 சீட்டு அந்த இடத்துல தான் இருக்குது, அப்போலாம் கேட்க வேண்டியிருக்கும். இல்லைனா நீங்களே டே 16ஆம் தேதி ஃப்ரீ நாங்களாம், நம்ம எங்களை அப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னா அந்த டேட்லேயே போயிடலாம். ஓகே, நீங்கள் கேட்டு நிற்கிறது டிகிடிசி வித் பி பாலாஜி டொடரன் டன் டுன் டன் 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 ட